ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எங்கம்மா சமையல். ஜஸ்ட் கம் பேக் டு த ட்ரெடிஷ்னல் டேஸ்ட். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான மொச்சிக்கா பூசணிக்காய் காம்பினேஷனில் ஒரு காய் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரியணும், இல்லைனா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இது மண் சட்டினால கொஞ்சம் பொறுமையாக கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, சீரகம், அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் பச்சை மிளகா. ஸோ இப்போ பச்சை மிளகா வரமிளகா ரெண்டையுமே சேர்த்தாச்சு. இப்போது இங்கே வந்து நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வெங்காயம் வதங்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து நல்லா குழஞ்சி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வெங்காயம் வந்து வதங்கியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற பூசணிக்காயை இதில் வந்து சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் இது கூட சேர்ந்து சாப்பிட்றப்போ உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மொச்சப்பயிர் வந்து காயாக வாங்கி அதை உரித்து அதுக்கப்புறம் அதை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாயில் பண்ணுறப்போ நீங்கள் உப்பு போட்டிருந்தீங்க அப்படின்னா காயில் உப்பு கம்மியாக போடுங்க. அதில் உப்பு போடலைன்னா நார்மலாக எப்பயும் போல் போட்டுக்கோங்க. இப்போ காயை வந்து போட்டு நல்லா வதக்கியாச்சு. சக்கரை பூசணிக்காய் தான் போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சிருக்கிற மொச்சிக்காயை நான் வந்து ஆட் பண்ணுறேன். பச்சை மொச்சப்பயிருன்னு சொல்லுவாங்க. இப்போது அந்த மொச்சிப்பயிர் வேக வச்ச தண்ணியே வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தண்ணி பத்தாததுனால நான் இன்னும் கொஞ்சம் வந்து அரிசி களைஞ்ச தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அரிசி களைஞ்ச தண்ணி அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ரெண்டு டைம் அரிசி கழுவிட்டு மூணாவதாக எடுக்கிற அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உப்பு வந்து பூசணிக்காய்க்கு மட்டும் போட்டுட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் அரிசி களைஞ்ச தண்ணி வந்து இதில் சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 to 20 minutes மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்திருக்கும். பூசணிக்காய் எல்லாமே வந்துட்டு பூசணிக்காய் தனியாக வச்சா தான் யாரும் சாப்பிட மாட்டாங்க, இப்படி வச்சா சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் மொச்சி பூசணிக்காய் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் உங்கள் ரிவ்யூஸை. அதுக்கப்புறமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.